ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் கூட உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேங்க. என்ன டாபிக்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றாங்க, இதுல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆறு டாபிக்ஸ், இந்த ஆறு டாபிக் நம்ம பார்க்க போறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ வெல்கம் டு மை டுடேஸ் வீடியோங்க. இன்னைக்கு நம்ம வந்து அருமையான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் இதை பற்றி நான் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேங்க. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்க. அந்த கேள்விக்கெல்லாம் வந்து ஒரு கன்சாலிடேட் ஒரு பதில் சொல்லணும். கமெண்ட்ஸில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கன்சாலிடேட் பதில் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஐ ஓப்பனராக கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் கமெண்ட்ஸ் போய் போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக பண்ண ரெடியாக இருக்கேன். இனி ஜென்ரலான நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடாக தாண்டி நிறைய ஜென்ரலான வீடியோஸ் போடணும்னு எனக்கு ஒரு தாட்ஸ் வந்திருக்குங்க. ஏன்னா இது நிறைய மக்களுக்கு தேவைப்படுதுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இனிமேல் நம்ம சேனலில் வருங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம கதைக்கு போகலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி காஷ்யப் இன்ஃபோடெக் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இன்டர்ன்ஷிப்ஸ் கோர்சஸ் ரெண்டு வகையாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும். ஸோ இன்டர்ன்ஷிப் அண்ட் கோர்சஸ்னால் என்ன சார்னால் வந்து ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அங்கே டெக்னாலஜி கற்றுக்கிட்டு அது மூலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி அது மூலமாக வேலைக்கு போகிறதா வந்து இன்டர்ன்ஷிப்புங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் வேலைகளுக்கெலாம் எப்படி போகிறதுன்ட்டு சொல்லி கொடுக்குறதா நம்மளுடைய கம்பெனிங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நீங்கள் ட்ரீட் மீ ஆஸ் ஏ பதர். அண்ணா எப்படி நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உதவி பண்ண ரெடியாக இருக்குங்க. இது என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க, இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இதில் ரெண்டுத்தையும் காண்டாக்ட் பண்ண முடியாது, கவலைப்படாதீங்க. இமெயில் பண்ணுங்கள், அஞ்சு நிமிஷம் ஒரு மணி நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருப்போங்க. ஓகேவா? இது இல்லாமல் நேரில் இருந்து வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக வரலாங்க. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் மார்னிங் 10 to 5 PM நான் என் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேங்க. எப்போ வேணும் நீங்கள் பார்க்கலாங்க, ஃபோன் பண்ணலாம் வர வேண்டாங்க, அப்படின்னு வாங்க பார்த்துக்கலாங்க. ஓகேவா? நீங்கள் என்கிட்ட சேட் பண்ணணும், டைரெக்டாக என்கிட்ட பேசுனா கண்டிப்பாக பேச முடியுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட், இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இந்த அண்ணன்கிட்ட பேசலாம். சரி வாங்க. ஸோ இன்றைக்கி வாழ்த்துக்கள், நம்ம கம்பெனியில் படித்து நிறைய பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ யார் பார்த்தாலும் தயவு செஞ்சு உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் ட்ரெயின் பண்ண பெஸ்ட் கேண்டிடேட்ஸை உங்களுடைய எந்த கண்டிஷனாலும் ஒத்துக்கிட்டு அனுப்ப ரெடியாக இருக்கும். அதேமாதிரியோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்க, உங்களுக்கு எந்த உதவி வந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக வந்து என்ன முடிஞ்ச உதவி பண்ணுறேங்க, ஏன் கொலைப்படுறீங்க? வாங்க நம்ம டாப்பிக்கில் போகலாங்க. ஆறு வகையான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ், எதுக்கு சார் இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டாபிக் வருது, யார் அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை வாங்குறது எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் பிரச்சனை வந்து நம்ம சமாளிக்கிறோம் ஒருத்தவங்க ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை வாங்கினான்றத பற்றி பேசலாம். ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கலாமா வேணாமா, ஃபைனலாக சொல்லியா அப்படின்னு அதை பற்றி பேசலாம். ஃபைனலாக அதிகமான சம்பளம், நல்ல வேலை எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி ஒரு சூப்பரான ட்ரிக்கோட இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேங்க. ஆறு டாபிக் பார்த்தலாமா, வாங்க நம்மளோட மொதல் டாப்பிக்கில் போகலாங்க. ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு கரியர் பிரேக் இருக்கும். சார் டிகிரி முடிச்சா அஞ்சு வருஷம் சும்மா இருந்த வீட்டில், இப்போ நான் வேலைக்கு போகிறேன், கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னு, அந்த கரியர் பிரேக்கை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குவாங்க. நல்ல சம்பளம், அதிகமாக சம்பளம் வாங்குற பேராசை இருந்துச்சுன்னா ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள், சரிங்களா, அதிகமாக கிடைக்கும், அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்றதுனால பண்ணுவாங்க. ஒரு கோயிலில் போகிறது ஒரு ஷார்ட்கட் தானுங்க, இது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் பிரச்சனை இதில் என்ன இருக்குன்றதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. அது என்ன சார் பிரச்சனைனா, அதிகமாக சம்பளம் நீ கேட்குறேன்னா கம்பெனி வந்து அதிகமாக எதிர்பார்ப்போம், அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் வந்து என்னங்க பண்ணுவாங்க, கம்பெனி வந்து துரத்தி விட்டுருவாங்க. ஸோ இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அடுத்தது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க, ஆனால் துரத்துறதுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகம் தானுங்க. ஸோ இது பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக தான் நெகட்டிவாக இருக்குது, ஏன்னா தப்பான வழியில் நம்ம போகிறத விட்டுங்க. சரி, ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய கம்பெனி கொடுக்குறாங்களா சார், எதனால் கொடுக்குறாங்கன்னா வந்து
நிறைய நிறைய சம்பாதி அந்த கம்பெனி நிறைய சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடுங்க. ஸ்டேக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தே வந்து நிறைய பேர் தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க சரிங்களா. சென்னையில் அந்த மாதிரி நிறைய கம்பெனி நீங்கள் பார்க்கலாங்க. இரு ஸோ ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸாக என்ன சார்னா வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரு, சேலரி ஸ்லிப்பு, இந்த மாதிரி ஒரு 20 பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க, 20 பேப்பர் தருவாங்க. அந்த 20 பேப்பருக்கு அந்த கம்பெனிக்கு எவ்வளோ செலவுகான்னு பார்த்தீங்கன்னா, 1 ரூபா நம்ம கணக்கு போட்டோம்னா 20 ரூபா செலவு. சார் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? 20 ரூபா செலவு பண்ணுறோம். நீங்கள் இல்லைக்கு அந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 20,000 ரூபா கொடுத்து தான் வாங்க முடியும் கரெக்டா. ஸோ 20 ரூபா பேப்பரை 20,000 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்க போகிறீங்க, சூப்பர் தானுங்க. ஸோ அவனுக்கு 19,980 ரூபா லாபம். இதனால தான் கம்பெனிக்காரங்க இதை பண்ணுறாங்க சரியா. ஒரு 100 பேருக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமா, இன்ட்டு 100 போனீங்கன்னா 19,98,000 ரூபா லாபங்க. ஒரு மாசத்துக்கு 100 பேர் கொடுத்தா போதுமேங்க, 1,000 பேருக்கு கொடுத்தாங்கன்னா 1,99,00,000 சார். 2 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சு போயிடுவாங்க ஒரு 1,000 பேருக்கு ஃபேக்க கொடுத்துங்க. சார் வெறும் பிரிண்ட் அவுட் தானுங்க, ஆனா இவனுக்கு ஆகிற செலவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 1,000 ரூபாய் 2,000 ரூபாயில 1 கோடி 2 கோடி சம்பாரிச்சுடுவாங்க ஓகே. அதனாலதான் வந்து இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற கம்பெனிங்க ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா சின்ன ஒண்ணுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நிறைய லாபத்தை சம்பாரிச்சு போயிட்டு இருக்கலாங்க. இங்க இல்லை அசோக் நான் ஒரு கம்பெனி பாத்துங்க, அவன் என்ன பண்ணுவானா ஒரு 100 பேருக்கு லெட்டர் கொடுப்பாங்க, 100 × 19,00,000 சம்பாரிச்சாச்சா, அட்வான்ஸ் வாங்கிட்டு 1 மாசம் வாடகை கொடுத்து ஓடிடுவான். இன்னொரு கம்பெனி எங்கன்னா போய் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க, இதே ஒரு தொழிலாவே பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபேக் கொடுத்துட்டு ஓடிடுறதுங்க ஓகே. அந்த மாதிரி லாக் ஆயிடாதீங்க. ஸோ இதுல வர பிரச்சனைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாங்க ஓகேவா. பிளாக் லிஸ்ட் ஆன கம்பெனி, ஒரு கம்பெனி வந்து ஃபேக் கொடுத்துட்டே இருக்காங்க, காசு காசைப்பட்டு கொடுத்துட்டே இருக்கானா அது பிளாக் லிஸ்ட் ஆயிடுங்க. பிளாக் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இவன் என்ன பண்ணுவானா டக்குன்னு வேற கம்பெனி பேர்ல வேற எங்கன்னா போயிடுவான். ஸோ நம்ம வந்து அந்த லெட்டரை வாங்கியிருப்போம், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா. அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, லெட்டர் கொடுத்து அவன் பாட்டு ஓடி போயிடுவாங்க. சிம் கார்டு மட்டும் நீங்கள் எங்கே போய் தேட போறீங்க, அட்ரஸும் கிடையாது சிம் கார்டு கிடையாது, என்ன பண்ண வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அடுத்த பிற்கால சப்போர்ட்டுங்க, அதாவது ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வருங்க, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ரியலான ஒரு இன்சிடென்ட் நான் ஏன் இல்லை வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்கிறேங்க. அதாவது நான் கேள்விப்பட்டேங்க, கம்பெனி பேர் எனக்கு தெரியும், அந்த பர்சன் பேரும் தெரியும், நமக்கு அதெல்லாம் சம்மந்தம் இல்லாதுங்க. ஸோ நான் அது வெளிப்படையாக சொல்ல விரும்பலைங்க, எனக்கு ஒரு மெயிலாக வந்துச்சுங்க நான் பார்த்ததுங்க ஓகே. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப டாப் மோஸ்ட் கம்பெனியில் ரொம்ப பெரிய லெவலில் ஒரு மேனேஜருங்க ஓகேவா, டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் லெவலுங்க, அதாவது அவர் கீழே 1,000 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் வந்து ஒரு வீசா ப்ராசஸ் பண்ண போனாருங்க, 20 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வீசா ப்ராசஸ் பண்ணும்போது அந்த வீசா ப்ராசஸிங் அப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு ஃபேக்கான, முத முதல்ல ஜாயின் பண்ணது 20 வருஷம் வேலை செஞ்சுட்டாருங்க, முத முதல்ல ஜாயின் பண்ண கம்பெனி ஃபேக்குன்றது தெரிய வந்துச்சுங்க. அது மூலமாக அவருக்கு இருந்த வேலையும் போயிடுச்சுங்க, வெளிநாட்டுக்கும் போக முடியல, வேறு எந்த கம்பெனிக்கும் போக முடியாமல் அவர் லைஃப் வீணாக போயிடுச்சுங்க ஓகே. இந்த மாதிரி வந்து நமக்கு எங்கே வேணால் பிரச்சனை இருக்கலாம், ஏன்னா நீ தப்பு ஒரு இடத்துல ஆரம்பத்தில் பண்ண அது எப்பவுமே தப்பாயிடுங்க ஓகேவா. ஸோ பிற்கால சப்போர்ட்ன்றது வந்து அவங்க தருவாங்களான்னு நமக்கு தெரியாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேங்க, அவங்க என்ன சொல்லணும், ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற கம்பெனி என்ன சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா அவர் திருடனை எப்படி நீங்கள் நம்புறீங்கன்றது தான் ஆச்சரியமான ஒரு விஷயங்க. அவன் ஒரு திருடன் அவ்வளோதாங்க ஓகே. தயவு செஞ்சு அவங்க இதை சொல்கிறோம் அதை சொல்கிறோம் அவங்களை காப்பாற்றுவோம் அதை பண்ணுறதுவோம் எல்லாமே போய் தாங்க ஓகே. ரொம்ப உஷாராக நம்ம இருக்கணுங்க ஓகேவா. ஸோ ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறது எவ்வளோ செலவாகும் அப்படின்ற அடுத்த கேள்விங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு 10,000 ரூபாயிலிருந்து உங்களுடைய நிலைமை பார்ப்பதால ட்ரெஸ்ஸு சூப்பராக பண்ணியிருக்கானா ஐஃபையாக இருக்கானா எவ்வளோ முடியுமோ அள்ளிப்பாங்க. இப்போ இதில் உங்கள் அப்பாவோட பொசிஷன் என்ன, இப்போ பணக்கார பையனாக இருக்கானா 30,000 40,000 முடிஞ்ச வரைக்கும் சம்பாரிச்சிருவாங்க ஓகேவா. 10,000 ஆரம்பிச்சு 5,000 ரூபா வரைக்கும் இப்போ கோயம்புத்தூர் 5,000 ரூபாய்க்கு நீ வாங்கிக்கலாம் லெட்டருங்க, அதுல இருந்து 30,000 40,000 வரைக்கும் பிடிக்கிடுவாங்க விட்டுருங்க ஓகேவா. நிலையான பணம் கிடையாதுங்க, அதான் சொல்றேன் ஆளுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை கறந்துருவாங்க ஓகேவா. அதோட பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் இப்படி வர சொல்லுவாங்க, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா நீ இவ்வளோ அமௌண்ட் கொடு, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா நம்பர் மட்டும் தாங்க சேஞ்ச் பண்ற வேலைங்க. ஸோ அந்த எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ அவ்வளவு தகுந்த அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க சரி. இதுவும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள். ஸோ இதனால வந்து நம் சார் பரவாயில்ல சார் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு என்ன பிரச்சனை வரும்னா அது வந்து டுபாகுரா இருக்கு, ஃபேக் ஏமாத்திட்டாங்க ஒன்று, பணம் கொடுத்துட்டு ஏமாத்திட்டாங்க, ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் லீகலாக போக முடியாதுங்க. ஏன்னா நீயே தப்புன்னு நீ போய் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் காசு கொடுத்து காசு பண்ணிட்டாங்க சொல்லுவியா, உன் மண்டியில் தான் அடிப்பாங்க ஓகேவா. சட்டப்படி எந்த நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்க முடியாது ஓகேவா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் சட்டம் வாங்கிட்டேன் சார், அது மூலமாக வேலைக்கு போக முடியுமான்னு எனக்கு தெரியாது சரிங்க ஓகே. லெட்டருக்கு 30,000 40,000 வாங்கிடுவாங்க, நீ வேலைக்கு போக முடியுமான்னு தெரியாது இல்லையா. ஸோ அந்த லெட்டர் விஷயம் என்ன பண்ண போற அதுவும் தெரியாதுங்க ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப பிரச்சனை போய் முடியுங்க ஓகேவா. சரி சார், வேற என்ன பிரச்சனை நம்ம சமாளிக்க வேண்டும் இருக்கோம், முதல்ல வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, கம்பெனி எடுத்து மூட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சுவோம் கதை ஓகேவா. சார் இப்போ ஒரு வேலைக்கு போறதுக்கு அந்த கம்பெனி இருக்கா, பிரச்சனை முடிஞ்சு சார். அடுத்தடுத்த வேலைக்கு போக அந்த கம்பெனி இல்லைன்னா கஷ்டங்க. இப்போ ஆக்சுவலி எங்க கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயி 4 கம்பெனி தாண்டி போயிட்டாருங்க. இப்போ ஃபோன் பண்ணி சார் ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணார் ஒர்க் பண்ணார் அப்படின்னு இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குங்க.
ஓகே ஓகே பாருங்க, ஒரு கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருந்து க்ளோஸ் ஆகிருந்தா பிரச்சனை கிடையாதுங்க. அந்த ஓனர் வந்து ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு டுபாகூர் கம்பெனியாக இருந்துச்சுன்னா நம்ப முடியாதுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்குன்ட்டுங்க. ஓகே சார், கம்பெனி எடுத்து முட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையே மாட்டுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்காரன் பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு ஒன்று எடுக்கிறான்னா வந்து கண்டிப்பாக ஒன்று நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீ போட்டு ஏமாத்திட்டு வரையா, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அனுபவத்தில் அவன் வேலை கொடுப்பான். நீ செய்யலை அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக துரத்தி விட்டுருவாங்க. இதில் பெரிய பிரச்சனைனா உன்னை துரத்தி விட்டாங்கன்னா திரும்ப வந்து வேறு எந்த கம்பெனியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தலை மேலே இருக்கிற கத்தி மாதிரி தாங்க. எப்போ வேணாலும் உனக்கு பிரச்சனை வரலாம். சார் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு நீ உள்ளே போயிட்ட, நீ நல்ல வேலைக்கு போய்ட்டு அவன் ஃபோன் பண்ணி உனக்கு மறக்கினா என்ன பண்ணுவேன், காசு கொடுத்து ஆகணுங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, கொடுக்கலாம் அவன் வந்து அவன் ஃபேக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். எப்பவுமே பிரச்சனை தாங்க. அவனை எப்பவுமே நீ பகைச்சிக்கவே முடியாதுங்க, பயந்துகிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக தேவையாங்க இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் தவறு வந்து எப்பவுமே தப்பாக தான் இருக்குங்க, அது மாதிரி மறந்துடாதீங்க. 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நீ முத முதல்ல ஃபேக் போகிறது ஃபேக்கு தாங்க, அது எப்பவுமே தப்பாக தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கலாமா இல்லையா, நிறைய சொல்லிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கலாமா இல்லைங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்கிறேங்க, வாங்காதீங்க வாங்காதீங்க. ஏன்னா மற்றவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்களோட பேராசைக்கு நீங்கள் போய் பலியாயிடாதீங்க. உங்களை தப்பாக அவங்க கைட் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தவறான சமுதாயத்தை நாம் உருவாக்கிட்டு இருக்கோம், இதுவும் ரொம்ப ரொம்ப பிரச்சனைங்க. அதே மாதிரி வந்து ஒருத்தர் நீ வந்து ஒரு கம்பெனி நீ ஏமாத்துற, ஏமாற்றி நாம் ஏங்க வாழணும், நேர்மையாக நிம்மதியாக வாழ கற்றுக்குங்க. ஓகே, தயவு செஞ்சு இதுக்கு போகாதீங்க. ஓகேவா? இதில் இருக்க பிரச்சனைகள் என்னென்னா வந்து இங்கே பாருங்கள், ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு நீங்கள் போகிறீங்க, ஆஹா கம்பெனி ஏமாற்றியாச்சுப்பா நீ நினச்சிட்டு இருப்ப, ஆனால் அந்த கம்பெனிக்கு தெரியும் நீ ஃபேக் போட்டிருக்கேன்ட்டு. அவன் காத்துட்டு இருப்பாங்க, அவனுக்கு கம்பெனிக்கு லாஸ் ஆச்சு அவனை அடித்து முதல்ல துரத்தி விட்டுருவான். சரிங்களா? எப்போவுமே நமக்கு பிரச்சனை தாங்க. ஏன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, ஃபேக் போட்டு நீ போன, உனக்கு தெரிஞ்சிருந்தால் நேர்மையாக போயிருப்பில்ல, தெரியாதான் நீ ஃபேக்காக போகிற. அப்போ வந்து அந்த ஃபேக்காக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்குங்க, எப்போ வேணால் துரத்தி விட்டுருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எங்கே தெரியுமா இருக்குது, நீ வந்து உன்னால் வேலை வாங்க முடியலன்னு ஏமாற்றி வர உள்ள. அப்போ இங்கே இருந்து வேலை இன்னொரு வேலைக்கு போகவே முடியாது உங்களால், ஏன்னா உனக்கு திறமை இல்லை. அந்த திறமையை வளர்த்துக்குங்க. நான் இதுதான் சொல்கிறேங்க, முதல்லேருந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க, உன் திறமையை வளர்த்துக்கிட்டு கெத்தாக உள்ளே நுழைஞ்சு பாரு, அடித்து மார்க்கெட்டை சாப்பிடுவேன். என் வீடியோஸ்லாம் பாருங்கள், யூடியூப் வீடியோலாம் பாருங்கள், 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி வேலை டிகிரி முடிச்சவங்களாம் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. ஏங்க போக முடியாது? போக முடியுங்க. கெரியர் கேப் இருந்துச்சா போக முடியாதுன்னு சொன்னால் அது பொய்யுங்க, கண்டிப்பாக போக முடியும். கெரியர் கேப் இருந்தாலும் போக முடியும், தயவு செஞ்சு நம்புங்க. 3 to 6 months சென்சியராக உண்மையாக நேர்மையாக உழைங்க, படிங்க படிங்க படிங்க, வேலைக்கு போயிடுங்க, கன்ஃபார்மாக வேலைக்கு போயிடுங்க. என்னோட சேனலில் எல்லா வீடியோஸும் பாருங்கள், அவ்வளோ பேரும் நேர்மையாக உண்மையாக போனவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? நீ அந்த மாதிரி போயிட்டுனா நெஞ்ச நிமித்தத்தில் கெத்தாக நீ நிற்கலாம், நான் வந்து என் திறமையால் வந்துடுறேன், தைரியமாக நிற்கலாங்க, அந்த மாதிரி தைரியமாக நீங்கள் நிற்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து சார் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டால் நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்னு ஏமாற்றுவாங்க, நம்பாதீங்க. உன் திறமையால் போ, இதை விட லட்சக்கணக்கில் உன்னால் சம்பாதிக்க முடியும், ஏன்னா உனக்கு திறமை வளர்ந்துருச்சுங்க. அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிங்க. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுங்க, நிம்மதியாக சந்தோஷமாக நெஞ்ச நிமித்தி வாழுங்க. ஓகேவா சார்? நான் என்னெல்லாம் படிக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்லேயும் கமெண்ட்லேயும் போட்டிருப்பேன், போய் பாருங்கள். ஸோ kashivinfra.com/internshipங்க, இதுக்கு போங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பாருங்கள் என்னெல்லாம் படிக்கலான்ற லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருப்பேன், இல்லைங்க ஃபோன் பண்ணி பேசுங்க பார்த்துக்கலாம். இது எல்லாமே இன்ஜினியரிங்கு சாஃப்ட்வேர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இருக்குங்க, பொறுமையாக பாருங்கள். அதுக்கான பிக்சர் ஃபார்மெட்டும் நான் இங்கே கொடுத்து வச்சுருப்பேங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நம்ம கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் சில ரெசியூம் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, ஹெச்ஆர் இன்டர்வியூவில் என்னெல்லாம் கேட்பாங்க, இன்டர்வியூக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுன்ற எல்லா விஷயமும் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அண்ணன்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியன் ப்ரொடக்ட். நன்றி.